மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோபிசெட்டிப்பாளையம் அருகே கூகலூர் கிளை வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பு. 2000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏற்காடு செல்லும் மலைப்பாதைகளில் மண் சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். திருப்பூரில் அதிகாலை பெய்த திடீர் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். நிரந்தர தீர்வு வேண்டுமென மக்கள் சாலை மறியல். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பு 21 அடியை தாண்டியது. நீர்மட்டம் 23 அடியை எட்டினால் உபரி நீர் திறக்கப்படும் என தகவல். தொடர் மழை காரணமாக பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. மக்கள் ஆற்றை கடக்கவோ ஆற்றில் இறங்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பியதால் உபரிநீர் வெளியேற்றம். 10 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குவிந்துள்ள பட்டாசு குப்பைகள். தன் கணக்கில் சேர்ந்துள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள். கேதார்நாத் கோவில் அருகே ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரின் புனரமைக்கப்பட்ட சமாதி ஸ்தலத்தில் நிறுவப்பட்டுள்ள 12 அடி உயர ஆதி சங்கரர் சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 12,729 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி டாஸ்மாகில் ₹431 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் விதிமுறைகளை மீறி பட்டாசு வெடித்ததாக 758 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் போக்குவரத்து ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பீகாரில் கடந்த 2 நாட்களில் கள்ளச்சாராயம் குடித்து 24 பேர் உயிரிழந்தனர். தீபாவளி பண்டிகையையொட்டி காந்தியின் உருவம் பொறித்த நாணயத்தை இங்கிலாந்து அரசு வெளியிட உள்ளது. நைஜீரியாவில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு எதிரொலியாக உலகளாவிய காற்று மாசு குறைந்துள்ளது என்று இங்கிலாந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர் தகவல் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் ட்வைன் பிராவோ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில சமயங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரியில் நீரிருப்பு 21 அடியை கடந்து உள்ளது. கடந்த சில தினங்களாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ததை தொடர்ந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து உள்ளது. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 21.18 அடியாக உள்ள நிலையில் 2,903 மில்லியன் கனஅடியாக தண்ணீர் இருப்பு உள்ளது. ஏரிகள் தங்கு தடையின்றி உபரிநீர் செல்வதற்கு ஏதுவாக உபரிநீர் செல்லும் கால்வாய்களில் உள்ள செடிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பட்டாசு குப்பைகள் மற்றும் துணிகள் விற்பனை, பாலித்தீன் பைகள் என தஞ்சை மாநகராட்சியில் மட்டும் சுமார் 220 டன் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாநகராட்சியை பொறுத்தவரை வழக்கமாக நாளொன்றிற்கு சுமார் 105 முதல் 120 டன் குப்பைகள் சேகரிக்கப்படும் நிலையில் தீபாவளி பண்டிகை காரணமாக பட்டாசு மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் என வழக்கத்தை விட கூடுதலாக 220 டன் சேர்ந்துள்ளதாக மாநகராட்சி தூய்மை மற்றும் நகர் நல அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தஞ்சை மாநகர் முழுவதும் 550 துப்புரவு பணியாளர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 40 கனரக வாகனங்கள் குப்பை அள்ளி செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டு தூய்மைப் பணியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் குவிந்துள்ள பட்டாசு குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை நகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிதறி கிடக்கும் பட்டாசு குப்பைகள் நகரின் முக்கிய வணிக ரீதியான கீழராஜவீதி, மேலராஜவீதி, வடக்கு ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் வணிக நிறுவனங்களால் கொட்டப்பட்ட ஜவுளி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியில் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நேற்று தீபாவளி என்பதால் 22 டன் குப்பைகள் கூடுதலாக சேர்ந்துள்ளது. இந்த குப்பைகள் நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு ஒன்று சேர்த்து அவை அரியலூரில் இயங்கும் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 மாநாட்டில் 40 நாடுகள் நிலக்கரி உபயோகத்தை நிறுத்தப்போவதாக உறுதியேற்றுள்ளன. பருவநிலை மாற்றத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பாக நிலக்கரி உள்ளது. 2019 ஆண்டு நிலவரப்படி உலகின் மின்சார தயாரிப்பில் 37% நிலக்கரியை கொண்டு தயாரிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பருவநிலை மாற்றத்தை தடுக்க நிலக்கரி உபயோகத்தை குறைக்க வேண்டும் எனவும் மாற்று மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போலந்து, வியட்நாம், சிலி உள்ளிட்ட 40 நாடுகள் நிலக்கரி உபயோகத்தை முற்றிலும் நிறுத்தப்போவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதிக அளவில் நிலக்கரி உபயோகிக்கும் நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. மற்றொரு ஒப்பந்தத்தில் 2022 ஆண்டு இறுதிக்குள் வெளிநாடுகளில் உள்ள புதைப்படிவ எரிபொருள் திட்டங்களுக்கு பொது நிதியுதவி வழங்குவதை நிறுத்துவதாக அமெரிக்கா உட்பட 20 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சோத்துப்பாறை அணை, கல்லாறு, கும்பக்கரை, செலும்பாறு ஆகிய அணைகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வராக நதியில் தற்போது 1000 கனஅடிக்கு மேல் நீர் செல்வதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் வராக நதி, ஆற்றங்கரையோர வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புறம் ஆகிய கிராம மக்கள் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை காரணமாக ஒரே நாளில் அணை நிரம்பி சுமார் 1500 கனஅடி உபரி நீர் வெளியேறி வருகிறது. 37 அடியாக இருந்த குண்டேரிப்பள்ளம் அணை தனது முழு கொள்ளளவான 42 அடியை எட்டியது. இதனையடுத்து சுமார் 1500 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் அனைத்தும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொங்கற்பாளையம், வாணிப்புத்தூர், மோதூர் உள்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பயக்கல்லூர் கிராமத்தை ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து வருவதால் இதை தடுக்க முதலமைச்சர் முதல் குடியரசுத் தலைவர் வரை மனு கொடுக்க ஊர் மக்கள் முடிவு செய்துள்ளனர். குமரி மாவட்டத்தின் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி ஆற்றின் ஒரு ஓரம் உள்ள சிறிய கிராமம் பயக்கல்லூர். இந்த கிராமத்தை பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து வரும் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்று சுமார் 5 ஏக்கர் பட்டாள் நிலங்களை ஆறாக மாற்றியுள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராமத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் விதமாக ஊர் மக்கள் கூட்டம் நடத்தினர். இதில் தாமிரபரணி ஆற்றில் 10 அடி உயரத்தில் தடுப்பு சுவர் கட்டி பாதுகாக்க கோரி முதலமைச்சர், பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருக்கு மனு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதிலும் பலன் கிடைக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். ராசிபுரம் அடுத்த மேட்டுக்காடு பகுதியில் மழைநீர் விவசாய நிலம் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மேட்டுக்காடு பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலம் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மேலும் அந்த பகுதி ஓடைகளை தனியார் சிலர் ஆக்கிரமித்து உள்ளதால் மழைநீர் செல்ல முடியாமல் விவசாய நிலம் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாக அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கமான கோலாகலத்துடன் தீபாவளி கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பட்டாசு வெடிக்க காலை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை 4 மணி நேரம் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தீபாவளி பண்டிகை இரவில் களை கட்டியது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் குழந்தைகளுடன் பட்டாசு வெடித்து உற்சாகம் அடைந்தனர். கம்பி மத்தாப்பு, புஸ்வானம், சங்கு சக்கரம், வான வேடிக்கை உள்ளிட்ட பல்வேறு ரக மத்தாப்புகளை கொளுத்தியும் பட்டாசுகளை வெடித்தும் குதூகலம் அடைந்தனர். குழந்தைகளுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். ராதாபுரம் பகுதிகளில் பூத்துக்குலுங்கும் செங்காந்தள் மலர்களை பொதுமக்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம், கூடன்குளம், வள்ளியூர், பணக்குடி பகுதிகளில் வேலிகள் மற்றும் சாலையோரங்களில் தற்போது கார்த்திகை மாதம் தொடங்குவதற்கு முன்பே செங்காந்தள் மலர் அதிக அளவில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. இந்த மலர் செவ்விதழ்களோடு பார்ப்பவரை கவரும் விதத்தில் உள்ளதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். செங்காந்தள் விதைக்கிழங்கில் புற்றுநோய் பரவாமல் தடுக்கும் கால்சிசின் அதிகம் உள்ளதால் மருத்துவத்திற்கு செங்காந்தள் செடியின் விதையை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த மருந்து நிறுவனங்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தள் மலர் கார்த்திகை மாதங்களில் பூப்பதால் இது கார்த்திகை பூ என்றும் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தில் மாதந்தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக சாமி தரிசனம் செய்ய அனுமதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஊஞ்சல் உற்சவமும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது 7 மாதங்களுக்கு பிறகு மாதாந்திர ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் ஐப்பசி அமாவாசையொட்டி மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து அங்காளம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தாள். 7 மாதங்கள் கழித்து சாமி தரிசனம் செய்ய அனுமதி கிடைத்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான துலுக்கனூர், தென்னங்குடிப்பாளையம், ராமநாயக்கன் பாளையம், கொத்தாம்பாடி, பைத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த கனமழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதான முருகமலை, கும்பகரை, சோத்துப்பாறை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவதானப்பட்டி, சில்வார்பட்டி, ஜெயமங்கலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் மானாவாரி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் இந்த தொடர் மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து 30க்கும் மேற்பட்ட குளங்கள் அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வழிந்தோடுகிறது. மேலும் கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் லாலாப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. தொடர் மழையால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இதனால் தரைக்கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள், பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். கடலூர் மாநகராட்சி பகுதியில் சராசரியாக 4 கொன்றுக்கு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என 45 டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்படும். பொதுவாக பட்டாசுகள் வெடிப்பதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் கட்டுப்பாடுகள் காரணமாகவும் மழை காரணமாகவும் பெரும்பாலானவர்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து விட்டனர். இதனால் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பட்டாசின் கழிவுகள் மிக குறைவாகத்தான் சாலையில் கிடக்கிறது. இதற்கிடையில் பட்டாசு கழிவுகள் குறைந்ததன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் எடுத்த நடவடிக்கையின் முதல் படி என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மலைவாழ் மக்களுடன் திருப்பத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளர் தீபாவளியை கொண்டாடி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். ஏலகிரி மலையின் மீது அத்தனாவூர், நிலாவூர், கொட்டையூர், மங்காளம் உள்ளிட்ட 12 கிராமங்கள் உள்ளன. இந்நிலையில் நேற்று தீபாவளியை முன்னிட்டு ஏலகிரி மலைப்பகுதிக்கு சென்ற மாவட்ட கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அங்குள்ள மக்களுடன் தீபாவளியை கொண்டாடினார். சிறுவர்களுக்கு பட்டாசு மற்றும் சீருடைகள் வழங்கி மகிழ்வித்தார். அதனுடன் பாதுகாப்பாக எப்படி தீபாவளியை கொண்டாடுவது என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தினார். எஸ்பியின் இந்த செயல் மலை கிராம மக்களை ஆச்சரியத்துடன் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனையடுத்து திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுடனும் பாலகிருஷ்ணன் தீபாவளியை கொண்டாடி அசத்தினார். ஈரோடு சத்தியமங்கலத்தை அடுத்த திம்பம் மலைப்பாதை தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக உள்ளது. 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த பாதையில் 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த மரமும் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. இதனால் 2 மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடகத்திலிருந்து வாகனங்கள் ஆசனூரிலும், தமிழகத்தில் இருந்து வாகனங்கள் பன்னாரி சோதனை சாவடியிலும் தடுத்து நிறுத்தப்பட்டதுடன் பொதுப்பணித்துறையினர் சாலையில் கிடந்த மரங்கள் மற்றும் மண் சரிவை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்லும் பாதையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பாறைகள் சரிந்து விழுந்துள்ளதால் ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு பாறைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இன்னும் 4 மணி நேரத்தில் பணிகள் நிறைவடைந்து போக்குவரத்து சீரடையும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் திருப்பூர் அரங்கேறிப்பாளையம் பகுதியில் வீடு மற்றும் அரசு அலுவலகங்களில் தண்ணீர் புகுந்தது. ஏற்கனவே இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லாததை மாநகராட்சியிடம் சுட்டிக்காட்டியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மழைநீருடன் சாக்கடை நீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் தாங்கள் சிரமப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இது தொடர்பாக நிரந்தர தீர்வு காண கோரி அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை குறைந்ததால் தொடர்ந்து நீர்வரத்து சரிந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 14,000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக நீர்வரத்து குறைந்தது. கர்நாடக மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால்
கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்த நிலையில் தற்போது அந்த பகுதிகளில் மழை குறைந்ததால் படிப்படியாக நீர்வரத்து குறைந்து தற்போது வினாடிக்கு 14,000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள தொட்டிப்பாளையத்தில் கூகலூர் கிளை வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 2,000 ஏக்கரில் நடவு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூர் தொட்டிப்பாளையம் நஞ்சை கோபி மேவாணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்ததால் தடப்பள்ளி வாய்க்காலின் கிளை வாய்க்காலான கூகலூர் கிளை வாய்க்காலில் தொட்டிப்பாளையம் அருகே உடைப்பு ஏற்பட்டது. வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தண்ணீர் வெளியேறி நடவு பணிகள் நடைபெற்று வரும் 2,000 ஏக்கர் நிலத்தில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சார், தமிழ்நாடு யூத் கேம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நம்ம ராஜேஷ் பேசுகிறோம். இப்போ பஞ்சாப்ல நடந்த மேட்ச்ல செலக்ட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணவங்கள இந்தோ நேபாள் மேட்சுக்காக இன்டர்நேஷனல் மேட்சுக்காக பிளேயரை செலக்ட் பண்ணி போயிருக்கோம். தமிழ்நாட்டில் சேர்ந்த 8 மாணவர்களும் 5 மாணவிகளும் போய் இப்போ தங்கம் என்று வந்திருக்கோம். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வந்திருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாடு யூத் கேம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மூலமா சார்பாக நம்ம வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார். ரொம்ப பெருமைப்படுறோம். மேட்ச் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் போணுச்சு, ஈக்குவலாக தான் பண்ணிச்சு, இல்லை ஒரு பாயிண்டில் தான் வின் பண்ணோம். ராஜேஷ் சாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை அழைச்சி போனாங்க. ட்ராவலிங் ரொம்ப தூரம், நாங்கள் மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இந்தியா நேபாள் விளாடும்போது கொஞ்சம் மேட்ச் டஃபாக தான் போணுச்சு. அவங்க எல்லாமே கொஞ்சம் சீனியர் கேட்டகரி விளாண்டாங்க. நாங்கள் போனது எல்லாமே அண்டர் 19 ஜூனியர் போனோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்களால் கோல்டு அடிக்க முடியல, சில்வர் தான் அடித்தோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். மற்றவங்க வந்து நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு, எனக்கு ஃபீவரும் வந்துச்சு. சீரியஸாக எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ட்ராவலிங் அதர் கண்ட்ரின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நெக்ஸ்ட் டைம் பங்களாதேஷ் போகிறோம், அதில் கண்டிப்பாக கோல்டு அடிப்போம். கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஃபண்டு உதவி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் ஏரிகள் நிரம்பியதில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததில் பொதுமக்களும் பாசன விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பரையப்பட்டி புதூர் ஏரி சுமார் 60 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த ஏரிக்கு வாணியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் மற்றும் பாசன கால்வாய்கள் மூலம் ஆலாபுரம் ஏரி, பரையப்பட்டி, புதூர் ஏரிகளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஏரிகளில் தண்ணீர் நிரப்புவதன் மூலம் பரையப்பட்டி, புதூர், கோபிநாதம்பட்டி, கோபிநாதம்பட்டி, கூட்ரோடு, பட்டவர்த்தி, கொக்கராப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் ஏரியை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது. அண்மையில் பெய்து வரும் மழையால் இந்த ஆண்டு ஒரு மாதம் முன்னதாகவே ஏரிகள் நிரம்பியுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னை புறநகர் பகுதியான முகப்பேர், பாடி, கொரட்டூர், அம்பத்தூர், ஆவடி, திருநெஞ்சவூர், பட்டாபிராம், பூந்தமல்லி, மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர். இதனால் புகை பனிமூட்டம் போல் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் வழி தெரியாமல் சிரமப்பட்டனர். இதனால் அந்த பகுதிகள் முழுவதும் புகை மண்டலமாக இருந்ததால் காற்று மாசு அதிகரித்துவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தீபாவளி அமாவாசையை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் சாமுண்டீஸ்வரி கோவில் சந்நிதியில் உள்ள மகா பிரத்யங்கார தேவிக்கு மிக பிரம்மாண்டமான மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது. மிளகாய் சண்டியாகத்தில் நாட்டு மக்கள் நலன் கருதி மிளகாயை கொட்டி சண்டியாகம் நடைபெற்றது. யாகத்தில் மஞ்சள், குங்குமம், கரும்பு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கோரோஜனை, ரோஜா மொட்டு, செண்பக மொட்டு, ஆவார மொட்டு, வெண்கடுகு, வால்மிளகு, வசும்பு, சுக்கு, திப்பிலி, முந்திரி, கடுக்காய், வெட்டிவேர், பூசணிக்காய், பரங்கிக்காய், சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு மூலிகைகள் மற்றும் திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை உள்ளிட்ட ஏராளமான பழங்கள், சேலைகள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டது.
இதையடுத்து பிரத்யங்கார தேவிக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் காட்டப்பட்டது. மேலும் பக்தர்கள் பல்வேறு மூலிகைகளை யாகத்தில் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்கள் அனைவருக்கும் இனிப்புடன் அன்னதானமும் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அரசு பேருந்து ஒன்றை நிறுத்தி ஓட்டுநருடன் ஒருவர் தகராறு செய்து பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளார். இதனையடுத்து அந்த நபரை வடலூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கடற்கரையில் இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக சகாதேவன் என்பவருடைய படகில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் கடலோர காவல் குழும போலீசார் அங்கு சென்று படகிலிருந்து 96 கிலோ எடை கொண்ட 48 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மணிகண்டன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு ரூபாய் 2.5 லட்சம் என கூறப்படுகிறது. ஆரணியில் வீடுகள் கட்டித்தரக்கோரி போராட்டம் நடத்திய இலங்கை அகதி முகாமில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பையூர் ஊராட்சிக்குட்பட்ட இலங்கை அகதி முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 30 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் கட்டித்தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆரணி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமிற்கு வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து முகாமில் உள்ள இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு 6 மாதத்திற்குள் ஆரணி அருகே தச்சூர் கிராமத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி வீடு கட்டித் தரப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார். சென்னையில் தீபாவளியின் போது குறிப்பிட்ட நேரம் வரையே பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அறிவிக்கப்பட்ட நேரம் கடந்து பட்டாசு வெடிப்பவர்கள் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருந்தது. அதன்படி அறிவிக்கப்பட்ட நேரம் கடந்து பட்டாசு வெடித்ததாக சென்னை காவல் நிலையங்களில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 373 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி அருகே வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவர் அரியலூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் பண மோசடி தொடர்பாக புகார் அளித்தார். அந்த புகாரில் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நெட்டவளம்பட்டியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் ஆவின் நிறுவனத்தின் உதவி மேலாளர் மற்றும் மூத்த தொழிற்சாலை உதவியாளர் ஆகிய பணிகளுக்கு நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி தன்னிடமிருந்து 58,28,500 ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றியதாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் உள்ள தனியார் விடுதியில் பதுங்கியிருந்த அருண்குமாரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள செட்டிக்குளம் கடற்கரையில் குவிந்து கடலில் குளித்து பொதுமக்கள் தங்களது தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். செட்டிக்குளம் புதுமனை ஸ்ரீரங்க நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த 3,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செட்டிக்குளம் கடற்கரையில் மாலை நேரத்தில் கூடி குழந்தைகளுடன் கடலில் குளித்து விளையாடி தீபாவளியை கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அரவேணு பகுதியில் உள்ள ஒருவரது வீட்டிற்குள் உணவு தேடி நுழைய முயற்சித்த கரடி ஒன்று வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது. இது அந்த வீட்டில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பின்னர் கரடி அரவேணு பகுதியின் அருகில் இருந்த சோலைக்குள் புகுந்துவிட்டது. அண்மை காலமாக கோத்தகிரியில் கரடிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி என்றாலே இரவு நேரங்களில் கடலூர் நகரம் இரவை பகலாக்கும் அளவில் பட்டாசு ஒளியில் ஜொலி ஜொலிக்கும். அந்த ஒளி வெள்ளத்தில் கடலூர் நகரம் மிதக்கும். அந்த அளவிற்கு பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்து மகிழ்வர். ஆனால் நீதிமன்றம் பட்டாசு வெடிக்க பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்திருந்ததால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பொதுமக்கள் பட்டாசு வெடித்தனர். இதனாலும் அண்மையில் அந்நகரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாகவும் கடலூர் மாசு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது.
திருப்பூர் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் செயல்படும் தனியாருக்கு சொந்தமான துணிக்கடை இரவு பூட்டிய நிலையில் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கடையில் இருந்த துணிகள் உட்பட ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தை அடுத்த நடுவீரப்பட்டைச் சேர்ந்த மதன் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த நான்கு சக்கர வாகனத்தில் எதிர்பாராத விதமாக மோதியதில் முன்னால் அமர்ந்த அவரது குழந்தை கீழே விழுந்ததில் உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் பட்டாசுகள் வெடித்து சிறப்பாக பண்டிகை கொண்டாடப்பட்டது. காரைக்குடி நகரில் பொதுமக்கள் தங்கள் விருப்பம் போல் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்ததில் சாலைகள் முழுவதும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகை மண்டலமாக காட்சியளித்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புற டயர் வெடித்தது. இதில் டயரின் மேல்பக்க பலகை உடைந்து பேருந்தில் பயணம் செய்த கார்த்திக் என்பவரின் கால் எலும்பு முறிந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பழுதடைந்த பயனற்ற நிலையில் உள்ள பேருந்துகளை இயக்க தடை விதிக்க வேண்டுமென பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்திருந்த சங்கத்தின் பெயர் பலகை அருகே மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டாசு வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் இருவர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரின் கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்டதை அடுத்து அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் குடிபோதையில் வாகனத்தை இயக்கியதாலேயே 150,000 மக்கள் சாலை விபத்தில் உயிரிழந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கடந்த 3 மாதமாக குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை சென்னை போலீசார் தீவிரமாக கண்காணித்தனர். இதில் 11,077 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் குடிபோதையில் வாகனம் ஓட்டி ஏற்படும் விபத்துகள் மற்றும் உயிரிழப்பை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிறுவாடி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலத்தில் மழை வெள்ளத்தில் சிவகுமார் என்ற இளைஞர் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் கடந்த சில நாட்களாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் தேடுதல் பணியை துரிதப்படுத்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சம்பவ இடத்தில் நேரடியாக ஆய்வு செய்ததுடன் கிராம மக்களிடமும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடமும் ஆறுதல் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் மொட்டையடிக்கும் தொழிலாளர்கள் 330 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். தற்போதைய அரசு பக்தர்கள் மொட்டையடிக்க கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் பதிலாக நாவிதர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை உடனடியாக வழங்க கோரியும் தற்காலிக பணியாளர்களாகிய தங்களை நிரந்தரமாக்க கோரியும் மொட்டையடிக்கும் நாவிதர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பேட்ஜ் அணிந்து பணிபுரிந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு டெலிபோன் மூலம் தகவல் வந்தது. போலீசாரின் சோதனையில் வெடிகுண்டு கண்டுபிடிக்காத நிலையில் இது தொடர்பான விசாரணையில் முசிறி கிருஷ்ணராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சரவணன் என்பவர் போன் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சிறுவன் மற்றும் அவனது பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து வந்து எச்சரித்து அறிவுரை கூறி போலீசார் அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சீர்காழி அருகே மயிலக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா, விஜயன் ராஜா, சுரேஷ் ஆகிய 4 பேரும் தடை செய்யப்பட்ட மடையான், கொக்கு உள்ளிட்ட பறவையை வேட்டையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களை வனத்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்ததுடன் அவர்களுக்கு 35,000 ரூபாய் அபராதம் விதித்தனா்.